அன்பு மாணவர்களே அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற செய்யுள் வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணம் அப்படின்னு சொல்றதை வச்சே உனக்கு தெரியும், கம்பர் எழுதின ராமாயணம் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பர் வந்து ராமனுக்கு படைச்ச பாத்திர படைப்பு பார்க்கும்போது அது ராமனுக்கு ஒரு மணி மகுடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கம்பராமாயணம், இந்த கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராமாயணத்தை நம்ம வந்து ஆறு காண்டங்களாக பிரிக்கலாம். ஆறு காண்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா, முதல்ல பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லி. அதாவது எத்தனை காண்டம், ஆறு காண்டம். அதில் உள்ள முத காண்டம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு சொல்லி ஆறு காண்டங்கள். இங்கே வந்து நம்ம பொதுவாக முன்னாலே படிச்சிருக்கோம், சங்க காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது நம்ம தமிழராகிய நம்முடைய பண்பின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது. அடுத்தாப்பில் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், உயிர் வந்து எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்கிறது நம்முடைய பண்பாட்டின் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தாப்பில் நம்ம பாரதி என்ன பாடியிருக்காரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ காக்கை குருவி கூட என்ன, அது கூட எங்கள் ஜாதி தான், அதையும் நாங்கள் எப்படி அன்பாக தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் பாடியிருக்காரு. அதே போல் இந்த பாரதியாருக்கு முன்னால் எழுப்பின கம்பன் வந்து தன்னுடைய கம்ப ராமாயணத்தை, தன்னுடைய இந்த காவியத்தில் என்ன சொல்லியிருக்காரு, ராமனை இந்த பண்பின் படிவமாக படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறது ஒன்று ரொம்ப உண்மை. அதாவது ராமன் வந்து தாய் தந்தை மேலே வச்சிருந்த உண்மையான அன்பு, அடுத்தாப்பில் தன்னுடைய உடன் பிறப்புகள் மீது வச்சிருக்கக்கூடிய அன்பு, இது எல்லாத்தையும் கடந்து ராமன் அதையும் அதையெல்லாம் தாண்டி விரிவுபடுத்தி என்ன பண்ணியிருக்கான், இங்கே வரக்கூடிய வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், எதிரியோட தம்பி, இப்படி எல்லார்கிட்டையும் அவங்ககிட்ட வந்து வேலையே வைக்காமல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்ற மாதிரி அந்த அன்பிற்கு வேலைகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராமனோட சகோதரர்கள் யார் யாரெல்லாம்னா நாலு பேர், யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால், ராமனை சேர்த்து லக்வன், பரதன், சத்ருகணன், இதுதான் தசரதனோட பிள்ளைங்க. தசரதனுக்கு எத்தனை பிள்ளைங்க, நாலு பிள்ளைகள். யாரெல்லாம்னா ராமன், லக்வன், பரதன், சத்ருகணன் அப்படின்னு சொல்லி நாலு பேர். இந்த நாலு பேரும் அண்ணன் தம்பி உன்னுடைய நல்ல ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த தசரதனுக்கு எத்தனை மனைவிகள்னா மூன்று மனைவிகள். எத்தனை மனைவி, மூன்று மனைவி. யாரெல்லாம் அப்படின்னா, தசரதனோட மனைவிகள், முதல்ல மனைவி கோசலை, கைகேயி, சுமித்திரை, இவங்க மூணு பேரும் தசரதனுடைய மனைவிகள். அப்போ இந்த மூன்று மனைவிகளும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில். ராமன் வந்து இப்போ அவனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி தசரதன் அறிவித்த உடனே மாட்டு மக்கள், இந்த யார், கைகேயி, சுமித்திரை, எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் கைகேயோட மனசு ஒரு கணம் வந்து யோசித்துட்டு, நம்முடைய பிள்ளை பரதன் வந்து நாடு ஆளாமல் இப்படி நம்முடைய மூத்த மகன் யார், ராமன் நாட்டை ஆள்றது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி தசரதன்கிட்ட போய், உன்னுடைய பிள்ளை ராமன் வந்து என்ன பண்ணக்கூடாது, நாட்டை ஆளக்கூடாது, என்னுடைய மகன் பரதன் தான் என்ன பண்ணணும், நாட்டை ஆளணும், உன்னுடைய மகனாகிய ராமன் என்ன பண்ணணும், 14 வருடங்கள் வனவாசம் போகணும்னு சொல்லி கேட்கும்போது தசரதனால் தட்ட முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டான், சரி நீ சொன்ன மாதிரியே பட்டாபிஷேகம் யாருக்கு தான், ராமனுக்கு கிடையாது, யாருக்கு, இந்த பரதனுக்கு தான் சொல்லி சொல்லியாச்சு. அப்போ ராமன் வந்து என்ன, அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அஞ்சலர்ந்த தாமரை மலர் போல். என்ன பண்ணல, பட்டாபிஷேகம் அப்படின்னோடனே துள்ளி குதித்து ஓடி ஆடி சந்தோஷத்தை வெளிப்படுத்தலை. அதே போல் நீ, உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நீ எங்கே போனோம், 14 வருடங்கள் காட்டுக்கு போய் வனவாசத்தில் இருக்கணும்னு சொல்லும்போதும் அவன் துன்பப்படலை, அவனுடைய மனநிலை அப்படியே இருந்துச்சு. இந்த மனநிலை நம்ம வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாலகாண்டம் முத காண்டம், ரெண்டாவது காண்டம் அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. முத காண்டமாகிய பாலகாண்டத்துலேருந்து நமக்கு இங்கே பாடம் இல்லை. அடுத்த ரெண்டாவது காண்டமாகிய அயோத்தியா காண்டம். இந்த அயோத்தியா காண்டத்தில் வந்து இப்போ ராமன் வந்து என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய அப்பாவுடைய பேச்சை கேட்டு எங்கே வனவாசம், சரி நான் வந்து என்ன போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி 14 வருடங்கள் வனவாசத்திற்கு போகிறேன்னு காட்டுக்கு கிளம்பிட்டார். அப்படி கிளம்பி போகும்போது கங்கை ஆற்றை கடக்கிறாரு. கங்கை ஆற்றை கடப்பதற்கு அவருக்கு உதவி செய்து யார் அப்படின்னா குகன். குகன் வந்து வேடர் குல தலைவன். அந்த குகன் அவனுடைய ஆளை பார்க்கும்போது அவன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறத பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும் அவனை பார்த்தாலே. ஆனால் அந்த பாறை மனது, அவனுடைய உடலுக்குள் பஞ்சு போன்ற மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் அது தவறில்லை. அந்த ராமனுக்கு கங்கையை கடக்க உதவி செய்தவன் இந்த குகன். அப்போ குகன் வந்து
ராமனோட நட்பு இந்த நேரத்தில் குகன் ரொம்ப சாதாரணமாக எளிய மனிதன் அவன், ஆனால் வேடன். ஆனால் இந்த ராமன் இளவரசனாக இருந்தால் கூட தன்னுடைய தம்பி போல இந்த குகனை உடன் பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் நமக்கு முத பாட்டாக வந்திருக்கு. பாரு, நான் வாசிக்கிறேன். அன்னவன் உரை கேளா, அமலனும் உரை நேர்வான், என் உயிர் அணையாய் நீ, இளவல் உன் இளையான், என் நன்னுதல் அவள் நின் கேள், நளிர்கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன், உரிமையின் உள்ளேன். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னி, ராமன் இப்போ எங்கே கிளம்புறாரு? இந்த கங்கை ஆற்றை கடந்துட்டு ராமனை பார்த்தாச்சு, ராமனை விட்டு கிளம்பி இப்போ சீதையை தேட போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது காட்டுக்குள்ளே போக போகிறார். அப்படி போகும்போது அன்னவன் உரை கேளா, அமலனும் உரை நேர்வான். ராமன் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது இந்த குகன் ரொம்ப வருத்தப்படுறான் மனசுக்குள்ளே. ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் இருந்து இவனுக்கு உதவி செஞ்சோம், இனிமே இவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படும். குகன் வருத்தப்படும் போது இவர் ராமன் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? என் உயிர் அணையாய் நீ, என்னுடைய உயிரை போன்றவன், நீ எனக்கு உயிர் போன்றவன், என்னுடைய தம்பி இளவல், என்னுடைய தம்பியாகிய இந்த பரந்த லக்குவன் இவன் யார்? உன் இளையான். இந்த லக்குவன் என் தம்பி இல்லை, உன்னுடைய தம்பியும் கூட. அடுத்து இன் நன்னுதல் அவள் நின் கேள், இன் நன்னுதல், நன்னுதல்ல நல்ல அழகிய நெற்றியுடைய சீதை, இவ வந்து உன்னுடைய அண்ணி, உன்னுடைய உறவு, உனக்கு அவள் கேள், கேள்னா உறவு, உன்னுடைய உறவு அவள் உனக்கு அண்ணி. நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது, இந்த நளிர்னா குளிர்ந்த, குளிர்ந்த இந்த கடல், இந்த நில உலகம் எல்லாம் வந்து உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். நீ என்ன ஏவல் எனக்கு சொன்னால் கூட நான் என்ன பண்ணுவேன், நீ வந்து சொல்கிற ஏவலுக்கு நான் தொழில் செய்யக்கூடிய ஒரு பணியாளனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறான்னா இந்த குகன்கிட்ட ராமன் சொல்கிறான். சரியா? அப்போ குகன் வந்து சொன்ன உடனே கேட்ட குகன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி வந்து என்னை விட்டு நீ போறியே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, உனக்கு உன்னுடைய ஏவலுக்கு நான் பணிபுரிவேன், என் கூட நாலு தம்பிமார் பிறக்கலை, நீ சேர்ந்தியார், நீ எனக்கு ஒரு தம்பி ஐவர் ஆனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு பாரு, இந்த பாட இந்த பாட்டு வந்து மனப்பாட செய்யும். பாரு இந்த புக்கு பாருமா, துன்பு உளது எலி நன்றோ, துன்பு உழைவான வாசிக்கிறது ஒன்று ஒன்று உனக்கு புரியும். சரியா? துன்பு உளது எனி நன்றோ சுகம் உளது. இப்போ ராமன் காட்டிற்கு போய் துன்பப்படுவானேன்னு சொல்லி குகன் வருத்தப்படுறான். அதை உணர்ந்த ராமன் அவன்கிட்ட சொல்கிறான், குகனே நான் சொல்கிறத கேளு, துன்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தால் தான் என்னது நமக்கு தெரியும், இன்பம் அப்படின்றது பின்னாடி நமக்கு தெரியும். அதான் துன்பு உளது எனி நன்றோ சுகம், இன்பம் உளது, இன்பம்ன்றது நமக்கு தெரியும். அது அஞ்சு பின்பு உளது, அந்த துன்பம் என்ன பண்ணும், இன்ப துன்பத்திற்கு பின்னாடி இன்பம் நமக்கு வரும். இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உண்டு, இந்த இடைப்பட்ட இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில நிச்சயமா என்ன உண்டு, இறுதியாக உறுதியாக இன்பம்ன்றது நமக்கு உண்டு. நமக்கிடையே உள்ள இந்த பிரிவு, நம்ம ரெண்டு பேரும் பிரிய போறோம் அப்படின்னு சொல்லி நீ உன்னேல் நீ நினைக்காதே. முன்பு உளம் ஒரு நாள் பேர், முந்தி நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர், யாரெல்லாம்னா இந்த ராமன் கூட பிறந்தவங்க யாரெல்லாம் சொல்லி சொல்லியிருக்க, லக்குவன், பரதன், சத்ருகடன், அவங்க மூணு பேர், ராமனை சேர்த்து நாலு பேர், முன்பு நாங்கள் நாலு பேர் இருந்தோம். முடிவு உளது என உண்ணா, நாங்கள் நாலு பேர் மட்டும் உடன் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி உள்ள நாள் நாங்கள் இருந்தோம். ஆனால் அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளா உளர் ஆனோம். அந்த நாங்கள் நாலு பேர் மட்டும் உடன் பிறந்தவர் இல்லை, உறவு அப்படின்றது எங்கள் நால்வரோடு முடிந்து விடவில்லை. உன்னையும் சேர்த்து இப்போ நாங்கள் எத்தனை பேர் ஆயிட்டோம், ஐவர்கள் உளரானோம். நாங்கள் எத்தனை பேர் ஆயிட்டோம், ஐவர்கள், அஞ்சு பேர் ஆயிட்டோம். நீயும் என்ன என் உடன் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சாதாரண வேடர் குலத்தை சேர்ந்த குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டவன் இந்த ராமன். இதை திரும்ப ஒரு தடவை வாசிக்கிற பாரு, உக்க பாருமா, துன்பு உளது எனி நன்றோ சுகம் உளது, துன்பத்திற்கு பின்னாடி என்ன வரும், சுகம், நமக்கு இன்பம் ஒன்று புலப்படும். அது அஞ்சு பிரிவு உளது, அதுக்கு இடையில நம்ம ரெண்டு பேரும் பிரியக்கூடிய பிரிவு இருக்கு. இந்த இடைமண்ணும் பிரிவு உளது என உண்டு, இந்த பிரிவை நினைச்சு நீ கவலைப்படாதே. முன்பு உளம் ஒரு நாள் பேர், நாங்கள் முந்தி நாலு பேர் மட்டும் இருந்தோம், முடிவு உளது நாங்கள் நாலு பேர் மட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தோம், ஆனால் அது முடிவு கிடையாது. அன்பு உள, உனக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய அன்பு இருக்குது, அந்த அன்பினால் என்ன
முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளர் ஆனோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ எத்தனை ஒரு அஞ்சோனே சேர்த்து அஞ்சு பேர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாம்மா, இதுதான் வந்து நமக்கு எந்த காண்டத்துலேருந்து வந்திருக்கு, அயோத்தியா காண்டத்துலேருந்து ரெண்டு பாட்டு வந்திருக்கு. அடுத்த காண்டம் ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கி, இந்த நமக்கு வந்திருக்க பாடம் வந்து சடாயு உயிர் நீத்த படலம். சடாயு அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் கழுகுகள் குல தலைவன். இந்த சடாயு யார் அப்படின்னா ராவணன் சீதையை இப்போ வந்து கவர்ந்து சிறையெடுத்து கொண்டு போகும்போது, ஐயோ இது சீதை வந்து ராமனுடைய மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்த கழுகுடைய வேந்தனா இந்த சடாயு இந்த ராவணன் கிட்ட போய் சண்டை போட்டு காயப்பட்டு வருகிறான். குற்றுயிரும் குலை உயிருமாக யார்கிட்ட வந்து சொல்கிறான், ராமன்கிட்ட வந்து சொல்கிறான், இப்படி உன்னுடைய மனைவி சீதையை யார் சிறை எடுத்துகிட்டு போயிருக்கான், ராவணன் சிறை எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ராமன்கிட்ட செய்தியை சொன்ன சடாயு ராமன்கிட்ட வந்து உயிரை மீட்டான். இப்போ ராமனுடைய தந்தையாகிய தசரதனும் இந்த கழுகுகள் குல தலைவனாகிய சடாயும் நண்பர்கள். அதனால் ராமன் தன் தந்தையோட நண்பனான அந்த கழுகு குல வேந்தன் யார சடாயுவை தன்னுடைய தந்தையாக நினைத்து மகன் நிலையிலிருந்து அவனுக்குரிய எல்லா இறுதிச் சடங்குகளையும் இந்த ராமன் நல்லா பண்ணுறான் அப்படின்றத இந்த பாட்டில் நமக்கு சொல்லியிருக்கார் ஆசிரியர். சரியா, இந்த வாசிக்கிற பாரு, இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் மேல் மணலின் வேதி தீது அறை இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து. என்ன சொல்கிறான், இப்போ வந்து யார் இறந்துட்டான், சடாயு இறந்து போயிட்டான். அப்போ சடாயுவை நல்ல முறையில் தன்னுடைய தந்தை போல நினைத்து அவரை நல்ல முறையில் அடக்கம் பண்ணணும், அவரை நல்ல முறையில் நம்ம இறுதிச் சடங்குகள் அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி மகன் ஸ்தானத்திலிருந்து இந்தனம் நல்ல சிறப்பான விறகுகளை கொண்டு வந்து அடுத்தப்பில் அந்த சிறப்பான விறகுகளோட கூட அகில் கட்டைகள் அகில் ஈட்டத்தோடும் சந்தன கட்டைகள் கொண்டு வந்து ராமன் கொண்டு வந்து வைத்தான். அடுத்தப்பில் தேவையான தருப்பை பொருட்கள் இருந்து அந்த ஈம காரியங்கள் செய்யும்போது தேவைப்படக்கூடிய அந்த தருப்பை பொருட்கள் அந்த தருப்பு பொருட்களையும் நல்ல அழகாக ஒன்றுபட ஒழுங்குபட அடுக்கி வைத்தான். அடுத்து பூவும் சிந்தினன். பூனா நல்லா அந்த இறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய நிறைய பூக்கள் கொண்டு வந்து அந்த பூக்களையும் இந்த சடாயின் மேல் தூற்றினான். அடுத்தப்பில் பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அறை ஏற்றி மணல் நல்ல பெரிய அழகாக ஒரு மணல் மேடை போல செய்து அந்த மேடை மேலே இறந்து போன அந்த சடாயுவை கொண்டு வந்து வைத்து சடாயு மேலே தென்னீர் தந்தனன் இந்த சடாயு மேலே இறந்து போன அந்த சடாயு நல்ல தண்ணீரை கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து வச்சு தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். இறுதிச் சடங்கு செய்யப்படக்கூடிய அந்த பெரிய மேடை மனநிலால் செய்யப்பட்ட அந்த பெரிய மேடைக்கு தன்னுடைய தந்தை போன்ற தந்தை ஆகிய சடாயுவை தன்னுடைய தடக்கையான் தடம்னா பெரிய தன்னுடைய பெரிய கைகளால் தூக்கி கொண்டு வந்து அந்த இறுதி சடங்கு செய்யக்கூடிய அந்த மேடையில் கொண்டு வந்து வைத்தான் இந்த ராமன். சரியா, இப்படி வந்து சடாயுக்கு எல்லா இறுதிச் சடங்குகளையும் தன்னுடைய மகன் ஸ்தானத்திலிருந்து செய்தவன் இந்த ராமன். சடாயு யார், கழுகு குல தலைவன். கழுகு முதல்ல பார்த்தது யார், வேடன், ரெண்டாவது கழுகு, மூன்றாவது ஆரண்ய காண்டத்தில் உள்ள சபரி பிறப்பு நீங்கு படலம். இதே ஆரண்ய காண்டம்தான், ஆனால் படலம் வேற. என்ன படலம், சபரி பிறப்பு நீங்கு படலம். அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் நமக்கு என்ன இருக்கும், பாவங்கள் நிறைய இருக்கும். அந்த பாவங்கள் வந்து நம்ம இறப்போடு சேர்த்து போகும். ஆனால் சபரி இங்கே தெய்வமாக கொண்ட இந்த ராமனை கண்டதால் அவளுடைய பிறப்பு நீங்கி சபரி இறப்பு நீங்கி படலம்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ வந்து ராமன் வந்து அந்த ரொம்ப மிகுதியான ராமன் மேலே வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு இருந்தவள் யார் அப்படின்னா முதியவளாகிய இந்த சபரி. இந்த சபரி அப்படின்ற இந்த பெண் வந்து ராமனை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அப்படியாவது என்னுடைய காலம் முடியறவில் நான் ராமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஆசையோடு காத்துட்டு இருந்தா. ஒரு நாள் ராமனும் இவளை பார்ப்பதற்காக வந்துட்டான். இப்போ ராமனை பார்த்துட்டா, ராமனை பார்த்த அந்த பெண்ணாகிய சபரி இவன் எதுக்கு வந்திருக்கான், சீதையை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, யார் கூட நீ நட்பு கொண்டா சீதையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சுக்ரீவன் அப்படின்றவனோட நீ நட்பு கொண்டா. சுக்ரீவன் யார் அப்படின்னு சொன்னாக்கி அவன் வந்து யார், சுக்ரீவன்
சுக்ரீவன் வந்து கழுகுக்குல தலைவன், அவனு ஒரு தலைவன். அந்த சுக்ரீவன் கூட நீ என்ன பண்ணணும், நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவள் இந்த சபரி. இந்த சபரி வந்து இந்த படலத்துக்கே ஆரண்ய காண்டத்துக்கே ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தவள் அப்படின்னு சொன்னால் அதில் தப்பு இல்லை. ராமன் இந்த சபரிட்ட அன்பை காட்டுகிறார். தாயிடம், தன்னுடைய தாயாகிய கோசலிடம் காட்டும் அன்பை இந்த சபரியிடம் காட்டுகிறான். அதான் இந்த பாட்டு நமக்கு. சரியா பாட்டை பாருமா. அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவுயில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சபரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். முன் இவருக்கு இது என்று எண்ணலாவது ஓர் மூலம் இல்லான். அதாவது என்ன அர்த்தம், முன் இவருக்கு இது என்று எண்ணலாவது ஓர் மூலம் இல்லான். இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒருவர் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, இவனுக்கு முன்னே இப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை பிரிதோருவரை காட்ட இயலாத நிலையில் உள்ள இந்த ராமன் என்ன சொன்னாவ இந்த சீதை இந்த சவரியை பார்த்து, அல்லது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவுயில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை. சவரி வந்து ரொம்ப வருட காலமாக என்ன பண்ணாள், இந்த ராமனை பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப காலம் காத்திருந்தா என்பதை தெரிந்து கொண்ட ராமன் சவரிக்கிட்ட இனிதாக தவமிருந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்ட சவரியை பார்த்து சவரிக்கு இன்னுரை அருளி நல்ல அன்பான உரைகளை இனிதாக அவங்க பேசி தன்னையே நினைச்சு தவம் இருந்த அந்த சவரிட்ட என்ன கேட்குறான், இன்னொரு தீது என்று இருந்தனை போலும் என்றான். இவ்வளோ நாளும் நீ எவ்வளோ நாளும் நீ எந்த துன்பமும் இல்லாமல் நலமுடன் இருந்தாயாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை போன்று பறிவு கொண்டு இந்த சவரியிட்ட ராமன் அன்பு காட்டுகிறான் அப்படின்றத இந்த பாட்டில் சொல்லியிருக்கு. சரியா, ராமன் வந்து அளவு கடந்த அன்பை கொண்டவன். அந்த அன்பை ஒவ்வொரு இடமாக வெளிப்படுத்தி காட்டுறான்றத ஒவ்வொரு காண்டத்திலையும் உள்ள ஒவ்வொரு பாடல் மூலமாக நமக்கு ஆசிரியர் சொல்கிறாரு. அடுத்து பாரு, ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணள் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பு இல் காலம் பூண்ட மா தவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை. இப்போ அந்த அவனுடைய அன்பை பார்த்த சபரி வந்து ராமனை பார்த்து, அப்போ ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அந்த ராமன் தன்மேல் கொண்ட அந்த அன்பை அழுது இழி அருவி கண்டல் அவன் நம்மகிட்ட இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு ராமன் அப்படின்னு சொல்லி ராமனை பார்த்த அந்த சபரி என்ப பெண் வந்து அருவி விழுவது போல அருவி இழி அருவி கண்ணல் அழுது அவள் பார்த்து ஆனந்த கண்ணீர் அருவி இழிவது போல கண்ணீர் வடித்தாள். கண்ணீர் வடித்தா வடிச்சுட்டு மாண்டது என் மாயப்பாசம் என்ற இந்த உலகத்தில் என்னுடைய பொய்யாக இருந்த உலக பற்று எல்லாம் அழிந்து போயிற்று. வரம்பியில் காலம் பூண்ட மா தவத்தின் செல்வம் போயது, அளவற்ற காலம் ரொம்ப காலம் நான் மேற்கொண்டு இருந்த தவம் இப்போ என்னாயிற்று, நேராக ராமனை காண வேண்டும் என்று நான் இருந்த தவம் இப்போது பலித்து விட்டது. அந்த பூண்ட மாதவம், மாதவம்னா ரொம்ப காலம் இருந்த அந்த தவத்திற்கு இப்போ பலன் கிடச்சிக்கிட்டு அந்த தவம் பலித்தது, அதனால் என்னுடைய பிறவி ஒளிந்தது, போதும் எனக்கு இந்த பிறவி அப்படின்ற நிலைமைக்கு அவ வந்துட்டான். போயது பிறவி என்பாள், என்னுடைய பிறவி இன்பம் முடிஞ்சாலும் கவலை இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்துவிட்டாள். வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை, வேண்டிய கொணர்ந்து அவளுக்கு இந்த ராமன் அவங்க கூட வந்திருக்கக்கூடிய அவனுடைய தம்பியாகிய பரதன் சாரி லக்குவன் இவங்க ரெண்டு பேருக்கும் ராம லக்குவர்களுக்கு வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்தவை. ராம லக்குவனனுக்கு விருந்து செய்து அவங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ எல்லா விருந்துகளையும் செய்து நல்லு உபசரணை செய்து அவங்கள அனுப்பிவிட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த சவரி சவரி பிறப்பு நீங்க படலத்தில் ஆசிரியர் கம்பர் சொல்லியிருக்காரு. சரியம்மா, இன்னைக்கு இதோடு முடிச்சுக்கிடுவோம், இனிமேல் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, நேற்று வரைக்கும் எது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரண்ய காண்டத்தில் உள்ள சபரி பிறப்பு நீங்கு படலாம். சபரின்ற பெண்ணு ராமன் மேல் மிகுந்த அன்பு கொண்டு அவளை அந்த ராமனுக்கு வந்து இவ்வளோ நாள் நான் இருந்த காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் எல்லாம் பலிச்சது அப்படின்னு சொல்லி என்னுடைய பிறவி ஒளிந்ததுன்னு சொல்லி சொல்லி ராமசுக்கு லக்குவனர்களுக்கு என்னெல்லாம் விருந்து வேணுமோ வேண்டிய விருந்தெல்லாம் செய்து அவர்கள்
அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டனர் அப்படின்னு நேற்று வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன படம் என்ன காண்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டம் இந்த காண்டத்தில் வந்து என்ன நம்மளுக்கு பாடப்பகுதியே வரப்போகுது அப்படின்னு சொன்னாக்கி, அதாவது சீதையை தேடி வரக்கூடிய ராமனும் லக்வனும் இவங்க வந்து இவங்கள வந்து அனுமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, யார்கிட்ட போய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அவங்க சீதையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து சுக்ரீவன் அப்படின்றவன்ட்ட கொண்டு சேர்க்குறான். இந்த சுக்ரீவன் யார் அப்படின்னா குரங்குகளுக்கெல்லாம் தலைவர். சுக்ரீவன் யார்? குரங்குகளுக்கெல்லாம் தலைவர். அந்த சுக்ரீவன்ட்ட போய் அனுமன் கூட்டி கொண்டு போய் ராமனை லக்மனு கொண்டு கூட்டி விட்ட உடனே சுக்ரீவனை பார்த்த இந்த ராமன் அவனை அந்த சுக்ரீவனை தன்னுடைய யார் அவன் சுக்ரீவன் வானரம்னா குரங்கு, அந்த வானரத்தை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் இந்த ராமனா தான் நமக்கு இதில் பாடம். சரியா? இப்போ வாசிக்கும் பாரு, தபாவளி அரக்கரினும் தகாயிருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற் போர் ஏற்ற நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேண்டும் உவா உர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். திரும்ப வாசிக்கும் பாரு, தபாவளி அரக்கரினும் தகாயிருள் பகையை தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேண்டும் உவா உர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். யார் இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னக்கு, இங்கே ரெண்டு பேரை பற்றி, யாரை பற்றினா ராமனை பற்றியும் சுக்ரீவனை பற்றி சொல்லியிருக்கு. சுக்ரீவன் வந்து யார் அப்படின்னா தவாவரி அரக்கரேனும் தகாயிருள் பகையை தள்ளி, அதாவது நல்ல மிக்க குறையாத வலிமை உடையவர்களாகவும் வேண்டாத இருளை தள்ளுகிறவர்களாகவும் இருக்கக்கூடிய பகைவர்களை எல்லாம் அழித்து அறம் நிறுத்தற்கு ஏற்ற, இந்த உலகத்தில் அறத்தை நிறுத்துவதற்காக ஏற்ற காலம் வர்ற மாதிரி ஏற்ற காலத்தின் கூட்டம் போது, ஏற்ற காலத்தின் கூட்டம் போல் இங்கே யார் அவா முதல் அறுத்த சிந்தை அணுகினால், அவான த ஆசையை அறவே அறுத்த ராமன் ஆனால் தன்னுடைய மனைவியாக சீதை மேல் மிக்க அளவில்லாத பற்று கொண்டவன் இந்த ராமன் அவா முதல் அறுத்த சிந்தையுடைய அணகன் அணகன் அப்படின்னா அரசன். அந்த அரசனாகிய ராமனும் அறியும் வேண்டும் உவாபுர வந்து கூடும் அறி உடுபதி இரவி வைத்தார். உடுபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சந்திரன். உடுபதினா யார்? சந்திரன். இரவி அப்படின்னா சூரியன். உடுபதினா சந்திரன், இரவினா சூரியன். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக அமாவாசை நாளில் ஒன்றாக இணைந்து இருப்பது போல ராமனாகிய, அதாவது உலகத்தில் உள்ள ஆசையை அறவே அழித்த சிந்தையுடைய ராமனும் வானர தலைவனாகிய இந்த சுக்ரீவனும் அமாவாசை காலத்தில் எப்படி ஒன்றாக சேர்ந்து இருக்காங்களோ அதே சேர்ந்து இணைந்து இருக்கிற சந்திரனையும் சூரியனையும் போல இருவரும் மனதால் ஒத்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்லியிருக்கு. சரியா? அதாவது வலிமையுடைய இரண்டு பேரும் யார்? ராமனும் சுக்ரீவனும் சேர்ந்து, அதாவது அறங்கள் இந்த உலகத்தில் நிலை பெறுவதற்கு ஏற்ற நேரம் வந்தது போல இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்தார்கள். யாரெல்லாம்? ராமனும் சுக்ரீவனும் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்கு. சரியாம்மா? அடுத்தது பாரு, மற்று அடுத்தது மற்று இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன் உயிர் துணைவன் என்றான். இப்போ வந்து ராமன் வந்து சுக்ரீவன்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னிக்கு என்ன பேசுகிறான்? மற்ற இனி உரைப்பது என்ன, நான் இனிமேல் என்ன உங்ககிட்ட பேச என்ன இருக்கிறது? வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். இந்த விண்ணுலகத்திலும் மேலே இருக்கக்கூடிய விண்ணுலகத்திலும் கீழே இருக்கக்கூடிய இந்த மண் உலகத்திலும் நின்னை செற்றவர், செற்றவர் அப்படின்னா பகைவர், உன்னுடைய பகைவர் என்னை செற்றார், உன்னுடைய பகைவர் எனக்கும் பகைவர்கள். அடுத்து தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். ஒருவேளை உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உற்றவர்கள், உன்னுடைய உறவினர்கள் ஒருவேளை தீயவர்களாக இருந்தால் கூட யாரு எனக்கும் அவர்கள் யாரு அவர்கள் யார் எனக்கும் உற்றவர்கள், எனக்கும் உறவினர்கள். உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உறவினர்கள் ஒருவேளை தீயவர்களாக இருந்தால் கூட அவங்க எனக்கு நண்பர்கள் தான். அடுத்தாப்புல உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன்னுடைய உறவினர்கள் எனக்கும் உரிய உறவினர்கள். அடுத்து உன் கிளை எனது, கிளை அப்படின்னா உறவினர் அர்த்தம், கிளைன்னா உறவினர். அந்த உன்னுடைய உறவினர்கள் எனக்கும் மிகுந்த என்னுடைய சுற்றத்தாரினுடைய உறவினர்கள். நீ என் இன் உயிர் துணைவன் என்னான், நீ என்னுடைய இனிமையான எனக்கு உயிரான நண்பன் அப்படின்னு சொல்லி எனக்கு உயிர் போன்றவன் நீ அப்படின்னு சொல்லி ராமன் யார்கிட்ட சொல்கிறான்? சுக்ரீவன்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த வானுலகத்துலேயும் விண்ணுலகத்துலேயும்
உன்னைக்கு யாரெல்லாம் பகைவரோ அவங்க எனக்கும் பகைவர். உனக்கு யாரெல்லாம் தீயவர்கள், உன்னுடைய ஒருவேளை தீயவர்களாகி உன்னுடைய நண்பர்கள் இருப்பாங்களான்னா எனக்கும் அவங்க நண்பர்கள் தான். உன்னுடைய உறவினர் யா எனக்கும் உறவினர், உன்னுடைய அன்பு மிகுந்த சுற்றத்தினர் எனக்கும் சுற்றத்தினர் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறான், நீ என் இன்னுயிர் துணைவன், நீ யார் என்னுடைய இனிமையான எனக்கு உயிரானவன், எனக்கு உயிரான நண்பன் துணைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். சரியாமா, இந்த கிஷ்கிந்தா காலத்தில் இந்த ரெண்டு பாடல்களும். அடுத்து கடைசியாக நமக்கு வந்து பாடமாக வந்திருக்கிறது யுத்த காண்டம். யுத்த காண்டம் அப்படிங்கிறது கடைசியில் யுத்தம் வந்து எப்படி ராமன் சீதையை கண்டுபிடிச்சி அடையிறான், அவங்களுக்குள்ள யுத்தம் எப்படி வருது, ராவணனுக்கும் ராமனுக்கும் அப்படின்றத இந்த பாடல் இந்த படலத்தில் சொல்லியிருக்கு. விபீடனன் அடைக்கல படலம். யுத்த காண்டத்தில் நமக்கு என்ன படலம்னா விபீடனன் அடைக்கல படலம். அதாவது சீதையை ராவணன் கடந்து கடத்தி அதாவது சிறை எடுத்து கொண்டு போகிறதே அறிந்த யார், இந்த விபீடனன் ராவணனுடைய தம்பி. அது வந்து தவறு சொல்லி தன்னுடைய அண்ணனாகிய இலங்கைக்கு அரசனாகிய ராவணன் கிட்ட தம்பியாகிய விபீஷணன் சொல்கிறான். ஆனால் இந்த யார் ராவணன் அதை மதிக்கவே இல்லை. எதற்காக நீ வந்து அப்படி சொல்கிற, நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பியை அலட்சியமாக அவன் சண்டை போடுறான் தம்பி கூட. அப்போது இந்த விருப்பாக வீடனன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அண்ணனுக்கு எதிரியாகிய ராமன் கிட்ட வந்து அடைக்கலமாக வந்து இருந்துட்டான். அப்போ அந்த யார ராமனே அடைக்கலமாக வந்து அந்த விபீஷணன்ட்ட ராமன் பேசுறது நமக்கு இங்கே பாடமாக இருக்கு. சரி, அப்பாருமா, ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்றுகாரும் வாழியேற்ற அரகர் வைகும் அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் நின்றான். என்ன சொல்கிறான், ஆழியான் அவனை நோக்கி, ஆழியானா இந்த உலகத்து ஆணை சக்கரத்தை கையில் உடைய ராமன் ராமபிரான் யார்கிட்ட, விபீஷணன் கிட்ட என்ன சொல்கிறான், அருள் சுரந்து உவகை கூற தன் உள்ளத்தில் மிகுந்த அன்பு கொண்டு விபீஷணன் கிட்ட விபீடனன் கிட்ட ரொம்ப அன்பு கொண்ட ராமன் அவங்கிட்ட என்ன சொல்கிறான், வாழியேற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம். அதாவது இந்த இலங்கை மாநகரம், இலங்கை மாநகரத்தில் இலங்கை அரசாட்சியை எப்படி அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அரக்கர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் ஒளி பொருந்திய பற்களை உடைய வாழ் எயிறு, நல்ல எயிறுன்னு என்னது பற்கள், அந்த ஒளி பொருந்திய வாழ் போல ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர்கள் வாழும், அதாவது கடல் சூழ்ந்த அந்த இலங்கை செல்வம், இலங்கை மாநகராட்சி அப்படின்னு சொல்லி அந்த நகராட்சியை ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும். இந்த உலகத்தில் ஏழு ஏழு ஏழேழு 14 உலகங்களும் என்னுடைய பெயரும் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் எந்நாள் வாழும் நாளும் அன்று காரும் அது வரைக்கும் ஏழேழு 14 உலகங்களும் என் பெயரும் இந்த உலகத்தில் சொல்கிற வரைக்கும் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவுக்கு அன்று காரும் அது காரும் வாழியேற்று அரக்கர்வையும் தாழ்வுடல் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். இந்த உலகம் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோ, ஏழேழு 14 உலகம் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்னுடைய பெயர் ராமனாகி என்னுடைய பெயரை சொல்லும் அவ்வளவு காலமும் அந்த இலங்கை மாநகராட்சி உனக்கே உரிமையாக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அண்ணன்ட்டே இருந்து அந்த இலங்கை மாநகராட்சி அந்த இலங்கையை பிடுங்கி யார் கையில் கொடுப்பேன், அரசாட்சி உரிமையை தம்பியாகிய விபீஷணன் உன்னுடைய கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராமன் அந்த விபீஷணன் கிட்டே சொல்கிறான் அப்படின்றது தான் இதில் பாடம். சரியா, அடுத்து இந்த இது வந்து உனக்கு மனப்பாட செய்யும். இந்த மனப்பாட செய்யல நீ என்ன பண்ணுற, போர்டில் நான் காட்டுறேன், போர்டில் நீ பார்க்க வரையாம போர்டில் போடப்பாரு, இந்த போர்டில் காட்டுறேன், போர்டில் வாசிக்கும் பாருமா. புகனோடு மைவரானேன் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானேன் எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தை. என்ன சொல்கிறான், புகனோடு மைவரானேன், நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து என்னுடைய அப்பா தசரதன் என்னை காட்டுக்கு போன்னு சொல்லும்போது நாங்கள் எத்தனை பேர் தான் வந்தோம், 4 பேர் தான் இருந்தோம். ஆனால் கங்கை கரையில் நான் புகனை பார்த்து அவனோடு அவனையும் சேர்த்து 5 பேர், 4 பேர் மட்டும் இல்லை 5 பேர்னு சொல்லி 5 பேர் ஆகிட்டோம், அண்ணன் தம்பி 5 பேர் ஆகிட்டோம் முன்பு. இப்போ பின் குன்று சூழ்வான் மகனோடு மறுவர் ஆன அதுக்கப்புறமா மேருமலை குன்றுட்டு மேருமலையை சுற்றி வரக்கூடிய கதிரவன் கதிரவனுடைய சூரியனுடைய மகனாகிய சுக்கு
சுக்ரீவன், அந்த சுக்ரீவனோட சேர்த்து இத்தனை பேர் ஆயிட்டோம், 6 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். எம்முளை அன்பின் வந்த அகநவர் காதலைய என் மேல் மிகவும் அன்பு கொண்டு உன்னுடைய உள்ளத்தில் என் மேல இருந்த அன்பினால் என் கிட்ட வந்து சேர்த்த பீஷ்ணனாக்கி என் உன்னோட சேர்த்து நாங்க இப்ப எத்தனை பேர் ஆயிட்டோம், 7 பேர் ஆனோம். எத்தனை பேர் ஆயிட்டோம், 7 பேர், 7 பேர் ஆனோம். புகுதர் கரிய புகழரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. நுந்தை என்னுடைய தந்தைன்னு சொல்லி சொல்ல, உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி தசரதன்னு சொல்றான். புகுவதற்கு மிகவும் அரிய இந்த காட்டு வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி என்னுடைய தகப்பன் என்னை அனுப்பி வச்சான். அந்த தசரதன் என்னை அனுப்பினதுனால 4 இருந்த நாங்கள் இப்போ 7 பேர் ஆயிட்டோம் எப்படின்னு சொன்னால், புகழோட சேர்த்து 5 பேர், அடுத்தாப்புல சுக்ரீவனோட சேர்த்து 6 பேர், இப்போ விபீஷணனாச்சும் உங்களோட சேர்ந்து 7 பேர் ஆயிட்டோம். இதனால புதல்வர்களை கூடுதலாக பெற்று என்னுடைய தந்தை புதல்வரால் பொலிந்தான் நுந்தை அப்படின்னு என்னுடைய உன்னுடைய தந்தை ஆகிய தசரதன் பெருமை பெறுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப வாசிக்கும் பாருமா, இது மனப்பாட செய்யுள் பாரு. புகனோடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானே எம்முளை அன்பின் வந்த அகநமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானே புகழ் அருங் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தை. அப்போ என்னுடைய தகப்பன் மட்டும் இல்லை, அவரு உனக்கும் தகப்பன். அந்த தசரதன் காட்டுக்கு என்ன அனுப்பும்போது 4 பேர் ஆகி இப்போ 5 பேர், 6 பேர், 7 பேர் அவருக்கு புதல்வராக ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இங்க நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாக்கி என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க, அந்த துன்பு உள்ளது எனினன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு பழமொழி, ரெண்டு பழமொழி கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் அப்படின்னு சொன்னாக்கி ரெண்டு, ஒன்று வந்து நிழலின் அருமை வெயிலில் தெரியும், இன்னொன்று சிறு துரும்பு பல்கொத்த உதவும். இதில் முக்கியமானது எது, எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அடுத்தப்பில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, புகனோடு ஐவராகி விபீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. அப்போ காட்டுக்கு வரும்போது 4 பேர் வந்தாங்க, புகன் கூட சேர்ந்து, அடுத்து சுக்ரீவன், அடுத்து விபீடனோட சேர்ந்து எழுவரான நிகழ்வுகளை நம்ம எழுதணும். அடுத்தப்பில் சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சடாயு வந்து கழுகுக்குல தலைவன், அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன கடமைகள்லாம் ராமன் செஞ்சான் அப்படின்றது அந்த கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுகன்னு கேட்பாங்க. அப்போ ராமன் எப்படிலாம் வந்து எந்தெந்த உயிர்களிடத்தில் யாருக்கெல்லாம் அன்பு பாராட்டினான், அப்போ முதல்ல யார், முதலே நான் இதை சொல்லியிருக்கேன், யார் கூடலாம் அன்பு பாராட்டினா, ராமன் வந்து முதல்ல நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதில் முதல்ல புகன், ரெண்டாவது விபீஷ்ணன், சாரி கரேசில் விபீஷ்ணன், முதல்ல உள்ளது வந்து புகன், ரெண்டாவது சடாயு, மூணாவது சபரி, நாலாவது சுக்ரீவன், ஐந்தாவது யார், இந்த விபீஷ்ணன். இவங்க 5 பேரையும் பார்த்து இவங்க 5 பேரையும் வந்து தன்னுடைய சொந்தங்களாக ஏற்றுக்கொண்டவன் இந்த ராமன் அப்படின்னு சொல்லி இதில் நமக்கு கம்பராமாயணத்தில் இந்த பாடத்தில் ஆசிரியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி சரியா. இனிமேல் இதில் உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ.